The one and only, Potisali. Potisali and Rafael, shirts and trousers. வணக்கம் மேவரம் வணக்கம் தேவையில்லாத காமெடிகளை தவிர்த்து விட்டு ஒழுங்காக படிக்காதவன் படத்தில் வந்து விவேக் வந்து வண்டியில் போயிட்டு இருப்பாரு. அப்பம்போது பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அவரை சேஸ் பண்ணி விவேக் போயிட்டு இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்க வேண்டிய இடம்னு சொல்லிட்டு அப்படி தனுஷ் விவேக்கை பீட் பண்ணி போவார்ல. அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் நடந்தது. நேற்று மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் வந்து இன்னைக்கு காலை வந்து அறிவிப்பாங்க, தேர்தல் அறிக்கையும் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு அனைத்து தரப்பு பத்திரிகையாளர்களும் கூட தயாராக அறிவாலயத்தில் வந்து காத்திருந்தாங்க. அதே வேளையில் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை இன்று காலை வெளியாகும், வேட்பாளர் வந்து மாலை அறிவிக்கப்பட வாய்ப்பு அப்படின்னு தகவல் வந்தால் திடீர்னு பார்த்தா கையில் வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து சர சர சரன்னு 16 தொகுதிக்கு வேட்பாளர் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் 16 தொகுதிக்கு இவர் தாங்க வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த அதிரடி நடவடிக்கைக்கு என்னென்ன காரணம்? அதிரடி நடவடிக்கைக்கு திமுக வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க. நம்ம முன்னாடி ஏதாவது சம்பவம் பண்ணணும் இல்லைனா ஏதாவது பண்ணுன்றதுனால ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அமைதியாகவே இருக்கும். ஆமாம், ஒரு சம்பவம் கூட்டணியும் ஒரு வகையில் வந்து செட் ஆகலை. ரொம்ப வாரமாக ட்ரை பண்ணி பாமக பாஜக கூட போயிட்டாங்க. அவர் வந்து பாஜக விட்டு நம்ம வெளியில் வந்தால் நம்மளை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்லாம் வந்துருவாங்க, காங்கிரஸ் கூட வந்துருவாங்க, நம்ம பெரிய லெவலில் கூட்டணி வச்சலான்னு வெயிட் பண்ணார், அதுவும் வரல. டைகர் முத்துவல் பாண்டியன் எப்படி நார்த் இந்தியா மட்டும் குறை சொல்றோம், அப்ப இங்க ஆக்சுவலி அப்படி எல்லாம் பிஜேபி அப்படின்னா ரஜினி விஜய் படம்னால இந்த எதிர்பார்ப்பு இருக்கதான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. நியாயமா பேசணுமா இல்லையா? இல்லை, இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். திருமாவளவனார்கள் வந்துட்டு இந்த மாதிரி அதிமுக கூட்டணியில் சேரலை, ஆனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இரண்டாம் இடத்துக்கு இந்த மாதிரி திராவிட கட்சி வர்றதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அதிமுகவை தான் சொல்கிறாரா? ஆமாம், அதிமுக தானே வேறு திராவிட கட்சி இருக்காங்க. இல்லை, இந்த நம்ம மறுமலர்ச்சி திராவிட கழகம் அப்படி மறுமலர்ச்சி திராவிட கழகம் தான் ஏற்கனவே கூட்டணிகள் தானே இருக்காங்க திமுக கூட. அவர் அதிமுக தான் சொல்லுவார். அவரோட அந்த கருத்து வந்து இன்றைய கருத்து இல்லை, அவர் தொடர்ச்சியாகவே அதை வந்து அவர் பேசிட்டு வர்றாரு. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே வந்து பலமாக இருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்றதை தொடர்ச்சியாகவே பேசிட்டு வர்றாரு. இன்னொரு விஷயம், கூட்டணிக்கு வரீங்களா இல்லையான்றது 1 மணிக்கு தான் உங்களுக்கு டைம், 1 மணிக்கு மேலே போச்சு அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஆனால் அது போன்ற தகவல்கள்லாம் வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையிலே அவர் தேமுதிகக்கான தொகுதியெல்லாம் அறிவிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி, 5 தொகுதிகள் அப்படின்றதையும் அறிவிச்சிட்டாரு. 1 மணி வரைக்கும் கெடுன்னு சொன்னாங்க, பட் வந்து அறிவிச்சிட்டாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பெரிய ஷாக்னா, கட்சிக்காரங்களுக்கே என்ன பெரிய ஷாக், நமக்கு ஒரு ஷாக் கொடுத்தாங்களா, கட்சிக்காரங்களுக்கே என்ன பெரிய ஷாக்னா அதில் 4 பேர் தான் ஒரு ஓரளவுக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். கட்சிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஜெயவர்தன், ராயபுரம் மனோ அவர் இருக்காரு, ஆற்றல் அசோக்குமார்னு ஒருத்தர் பாஜகல இருந்து சேர்ந்தாரு, அதனால அவர் கொஞ்சம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கணிசமான நபர்கள் தான் வந்து தெரிந்தவர்கள். மற்ற எல்லோருமே வந்து ஒன்றிய செயலாளர்கள், இந்த மாதிரி கிழக்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம், அந்த மாதிரி பல கேண்டிடேட்ஸ் வந்து நிறுத்தியிருக்காங்க. கடைகோடி தொண்டனு. ஆமாம், அதே தான் இது வந்து அம்மாவின் பாணி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் வந்து அப்படி நாங்கள் வந்து பார்த்தோம். இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருந்தாரு, நாங்கள் 2014 டைமில் தனிச்சே நின்று களம் கண்டு தான் வந்துட்டு 40 தொகுதிகளையுமே வந்துட்டு. ஆமாம், அப்போ திமுக காங்கிரஸ் தனியாக நின்றாங்க 1, 2 அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க 3, அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து அதிமுக வந்து ஆட்சியிலையுமே இருந்தாங்க, மோடியா லேடியான்லாம் கேட்டாங்க, அப்படி பல ஃபேக்டர்ஸ் அதில் வந்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களுக்கே வந்து ஒரு ஷாக்கான ஒரு விஷயமா தான் இன்றைக்கி வந்து வேட்பாளர்கள் வந்திருக்காங்க. ராமநாதபுரத்துலேயே பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து ராமநாதபுரத்தில் வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. அப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதற்கு வந்து நம்ம வந்து தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கோம். அதை வந்து தனியாக பார்த்து மக்கள் வந்து தெரிந்து கொள்ளட்டும். திமுக கூட்டணியில் இன்று வந்து வேட்பாளர் அறிவிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் நடந்திருக்கு போலே. ஆமாம், 21 தொகுதிகளுக்கான திமுக கூட்டணியில் மற்ற தொகுதிகள்லாம் வந்துட்டு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு, அந்த மாதிரி கட்சிகள்லாம் தலா 2 தொகுதிகளில் போச்சு. காங்கிரஸுக்கு 10 தொகுதிகள் போச்சு. இது போக திமுக வந்துட்டு 21 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. இதில் குறிப்பிட வேண்டிய முக்கியமான விஷயமே 11 புதுமுகங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 21 பேரில் 3 பெண்களுக்கும் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா பழைய ஆளுங்களை வந்துட்டு இன்னும் சில பேரை கழிச்சிட்டு இன்னும் புதுமுகங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் பேசும்போது 50%க்கும் மேற்பட்ட 50% மேலே வந்துட்டு நாங்கள் புதுமுகங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆமாம், 21 பேரில் 11 பேர்னா அது 50% தானே. அதுக்கும் மேலே நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களுமே பேசிக்கமாக சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு 75% புதுமுகங்களுக்கு கொடுக்கலாமே. வழக்கமாக திமுக வந்துட்டு இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இந்த தடவை கூடுதல் அளவில் கொடுக்கலாம். இப்போ டிஆர் பாலு, ஜெகத் ரட்சிகன் போன்றவங்கலாம் நிறைய டைம் வந்து இருந்துட்டாங்க, புதியவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்க தான் செய்யுது. ஆமாம், ஆனால் பெரும்பாலும் அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி என்னன்னா 6 சிட்டிங் எம்பிக்களுக்குமே வந்து சீட் இல்லை அப்படின்றது தான்
கள்ளக்குறிச்சியில் வந்து கௌதம சிகாமணி அவருக்கு இல்லை, செந்தில்குமாருக்கு அவருக்கு சீட் இல்லை, சேலம் பார்த்திபனுக்கு சீட் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு வந்து, பள்ளிமாணிக்கம் அவருக்கு சீட் இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு வந்து. இந்த மாதிரி இவங்க கனிமொழியெல்லாம் வந்துட்டு தூத்துக்குடியில் தான் மறுபடியும் கிளம்பு காண்றாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் போயிட்டு. அதிமுக திமுக பார்த்தாச்சு, அடுத்து பாஜக கூட்டணி இதை விட வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு மாதிரி. இல்லை இல்லை, நம்ம இதை வச்சுக்க உனக்கு ரெண்டு, இந்த வச்சுக்க உனக்கு நாலு, நான் ரெண்டு தான் கேட்கலாம், ஒன்றுதான் கேட்டேன், ஒன்று தான் கேட்டேன், பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. டிடிவி தினகரனுக்கு 2 தொகுதி போயிருக்கு, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தேவநாதன் அவருக்கு 1 தொகுதி, ஜான் பாண்டியனுக்கு வந்து 1 தொகுதி. இப்போ ஒரு கட்சி பேர் சொன்னீங்க, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், உண்மையிலேயே நான் இந்த பேரை இப்பதான் கேள்விப்படுறேன். அவர் ஏற்கனவே வேற வேற பேர்ல கட்சிகள் வந்து வச்சிருந்தாரு, இப்போ வந்து வேற வேற கட்சிகளை இருந்தவங்களை பாத்திருக்கேன். ஆமா, கட்சியே இருந்தாரு, வேற கட்சியிலயுமே இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படி அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு இடம், ஜான் பாண்டியனுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் தாமக கூட எல்லாம் அப்படி காரசாரமா விவாதம் போயிட்டு இருக்கு, அவங்க கேட்ட தொகுதியை ஒதுக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் பாமக நம்ம நேத்தே பார்த்தோம், 10 தொகுதி வந்து ஒதுக்கிட்டாங்க. அதே போல அதிமுகலையும் நம்ம விட்டுட்டோம் சில விஷயங்களை. அதிமுக கூட்டணியில், அதிமுக கூட்டணியை பத்தியுமே நம்ம பேசல, அதிமுக பத்தி தானே பேசணும். அதிமுக கூட்டணியில வந்து தேமுதிகவுக்கு வந்து 5 இடங்கள், எஸ்டிபிஐக்கு வந்து ஒரு இடம், அவங்க திண்டுக்கல்ல வந்து போட்டிடுறாங்க. தேமுதிகன்னு சொல்லும் போது 2026 எங்க கூட்டணி தொடரும் அப்படின்ட்டு பிரேமலதா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. எஸ்டிபிஐக்கு வந்து ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க, புதிய தமிழகம்க்கு வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, பெரும்பாலும் தென்காசியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு 5 இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் வந்து திருவள்ளூர், மத்திய சென்னை, விருதுநகர், கடலூர், தஞ்சாவூர். அதுக்கு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, சொல்லுங்க, விருதுநகர் வந்துட்டு விஜய பிரபாகர் தான் போட்டிடுவாரு. ஆமா, அவர் வந்து இன்று விருப்ப மனுவே கொடுத்துருக்காரு, கட்சியில வந்து கொடுத்துருக்காரு. அதான் அதை தான் நானும் சொல்ல வந்தேன், உத்தேச பட்டியல்ல வந்து விருதுநகர் விஜய பிரபாகரன் இருக்காரு. திருவள்ளூர்ல வந்து நல்ல தம்பி, முன்னாள் எக்மோரோட எம்எல்ஏ அவர் இருக்காரு. மத்திய சென்னையில வந்து பார்த்தசாரதி, விருகம்பாக்கம் எம்எல்ஏ இருந்தவர் அவர் இருக்காரு. டாக்டர் இளங்கோவன், தேமுதிகவோட அவைத்தலைவர், அவர் வந்து கடலூர்ல போட்டியிடலாம், இல்லைன்னா பாலமுருகன் தேமுதிக இளைஞரணியோட மாநில செயலாளர் அவர் போட்டியிடலாம்னு சொல்றாங்க. தஞ்சாவூர்ல வந்து டாக்டர் ராமநாதன், தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் அப்படின்னு 5 பேர் வந்து போட்டியிடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும். நேரம் இல்லை, நாங்கள் 10 தொகுதிகள் கொடுத்தாதான், 10 தொகுதிகள் பிளஸ் ஒரு மாநிலங்களவை இடம் கொடுத்தாதான் வந்து, அதெல்லாம் ரொம்ப ஆரம்பத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி வழக்கமாக வந்து தேமுதிகவில் வந்து நாடாளுமன்ற தேர்தல்னா சுதீஷ் வந்து எப்போதுமே போட்டியிடுவார். இந்த முறை அவர் வந்து போட்டியிடலை, சில தனிப்பட்ட காரணங்களால் போட்டியிடலை. அதிமுகலையும் கள்ளக்குறிச்சி தொகுதி அப்படின்றது கொடுப்பதில் சில சிக்கல்கள் இருந்தது, அதுவும் என்ன காரணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறனா அதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது, அதில் வந்து நீங்கள் பார்த்துங்க, டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். புதிய தலைமுறை சேனல், ஆமாம், எலெக்ஷன் இல்லை, இதிலேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம லிங்க் ஆட் பண்ணிடுவோம், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் அப்படின்னு ஒரு 7 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அதிமுக 33 தொகுதிகளில் போட்டிடுறாங்கன்னு சொல்றாங்க. இன்று வந்து 16 தொகுதி வந்திருக்கு, நாளை மீதமுள்ள 17 தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படும். ஒருவேளை பாஜக வந்துட்டு தங்களுடைய வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சா, இப்போ வந்துட்டு நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், நாளைக்கு பாஜக வந்துட்டு தங்களுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாளை காலையில அதிமுக வந்து மற்ற காலையில ஒரு 11 மணினா அவங்க ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுலேயே வந்து டைம் ஆயிடுச்சா, அந்த நல்ல நேரம் தாண்டிடக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து வாட்சை பார்த்துட்டு கரெக்டாக 9:58 அப்படி ஸ்டாப் பண்ணார். இப்போ கேளுங்க கேள்வி அப்படின்ற, ஆமாம், ஆஹா, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படியா? ஆமாம், அதோடய அந்த அறிவிப்பெல்லாம் முடிச்சுட்டு நிறுத்திட்டு போயிட்டாரு. அப்படிதான் பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறது. ஒரு இன்னொரு விஷயம், ஒரு பக்கம் அதிமுக திமுக கூட்டணிகள்லாம் இருந்தாலும் நேரடியாக ஒரு 9 தொகுதிகளில் அதிமுகவும் திமுகவும் வந்துட்டு மோதி போட்டிடுறாங்க நேரடியாக. ஒரு செய்தி பார்த்தோம், இன்னொரு அரசியல் சார்ந்த செய்திகளை இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, யாருன்னா கூட்டணி வச்சா அவங்க கட்டிப்போங்க, நான் தனிச்சுதான் போட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு 4 பேர் வந்துட்டு இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சதாகவும் பண்ணியிருக்காங்க. மத்திய சென்னை, கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்க விஷயங்களையும் பார்க்குறோம். ஆமாம், 23 தேதி போல வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் அந்த செய்திகள் இருக்கு, அதுக்கு முன்னாடி சின்னம் ஒன்று இறுதியாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்த முறை வந்து 40 வேட்பாளர்களில் 14 பேர் டாக்டர். அப்படியா? நாம் தமிழரோட வேட்பாளர்ல முனைவரா இல்ல மருத்துவர்? இல்ல இல்ல, மருத்துவர், மருத்துவர்கள் உனக்குலாம் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஓகே, மருத்துவர், மருத்துவர், மருத்துவர்னு சொன்னா நீ வேற ஏதாவது கேட்ப. அடுத்து வந்து முக்கியமான, நீங்க வந்து இப்படி 3 அடி அடிச்சா உங்களுக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வரா? சசிகலா அவர்கள் ஞாபகம் வராங்களா? அவங்க வந்து திமுக வந்து 2026 என்ன வாங்காம நான் இப்பயே வந்து கணித்துள்ளேன், அதிமுக வந்து 3 அணியா இருக்காங்க, எல்லாரும் வந்து ஒன்று சேருவோம், 2026 தேதி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருன்னு தெரியுமா சசிகலா வந்து சவால் விட்டுருக்காங்க. நான் யார் என்று காட்டுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏன் 24 எதுவும் பண்ண மாட்டாங்க? 26 தான் காட்டுவாங்க, சட்டமன்ற தேர்தல் தான் காட்டுவாங்க.
அடுத்தா வந்து இரண்டு மாநிலங்களுக்கு கவர்னரா இருந்தவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்று மீண்டும் பாஜகவில் வந்து இணைந்திருக்காங்க. மீண்டும் மக்கள் சேவைக்காக பதவியை ராஜினாமா செய்திருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் அல்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் சேர்ந்திருக்காங்க. அதிகாரத்தை எல்லாம் விட்டு விட்டு மக்களுக்கு சேவை செய்ய அக்கா வந்து வந்திருக்காங்க அரசியலுக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அரசியல் அனுபவத்தோட நிர்வாக அனுபவம் பெற்று வந்து பயங்கரமா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. மனசுக்குள்ள சரி ஓகே. இதுல அதுல தமிழிசை அவங்க ஒன்னு சொன்னாங்க, அவங்க நிறைய பஞ்சதலைவர் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒன்னு சொன்னாங்க என்னன்னா, பிரதமர் மோடிக்கு வந்து 400 இடங்களில் வந்து நாங்க கொண்டு போனோம். அந்த 400 நானுமூர்த்தி அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சம் ஒன்று சொன்னாங்க. 400 பேர்ல. ஆமா, 400 நானுமூர்த்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சீக்கிரம் போயிட்டு இருந்துச்சு. அடுத்ததா அடுத்து நீங்க புதுசா இந்த மாதிரி ஹேர்ஸ்டைலாம் வளர்க்குறீங்க, யாரோட பயோபிக்லயே நடிக்க போறீங்களா? இல்ல, நான் நடிக்கணும் ஆசைப்படுற ரெண்டு பேர் தான். ரெண்டு பேர் பயோபிக் தான் வந்துட்டு நடிக்க ஆசைப்படுறேன். ஒண்ணு இசைஞானி இளையராஜா, இன்னொன்னு அது சாரி இதெல்லாம் நான் சொல்லலைங்க, நடிகர் தனுஷ் அவர்கள் வந்துட்டு சொன்னாங்க. செய்தி உங்களுக்கு தெரியாததில்லை, இசைஞானி இளையராஜாவுடைய பயோபிக்ல நடிகர் தனுஷ் வந்துட்டு நடிக்கிறாங்க. அருண் மாதேஸ்வரன் இயக்க இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. அதை வந்துட்டு இளையராஜாவும் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட ரெண்டே பேரோட பயோபிக்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினி, இன்னொன்று வந்துட்டு இசைஞானி இளையராஜா அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. இவராம் அவரோட பயோபிக்ல நடிக்கணும்னு சொல்லலையா? அதெல்லாம் வந்துட்டு பிற்காலத்துல தான். ஆமா, இதுல என்னன்னா ஒரே விஷயம், இளையராஜாவோட இளையராஜாவா தனுஷ் நடிக்கிறது இல்ல, யாருக்கு எந்த பயமும் இல்ல, கண்டிப்பா அவர் நல்லா நடிச்சிருவாரு அப்படின்னு ரொம்பவே ஒரே சந்தோஷமா இருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் டைரக்டர் தான் நினைச்சு சினிமா ஆர்வலர்கள் வந்து அவர் என்னென்ன சம்பவம் பண்றாரோ அப்படின்ற மாதிரி. நம்ம சாணி கயதம் பண்றாங்க, நம்ம கேப்டன் டைரக்டரா இவரு எப்படி எடுக்க போறாரு. ஆனா வந்து இன்ஸ்டிங்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து ஆழ்மனது உள்மனது வந்து இல்ல, அவர் நல்லா பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி தோணுது. இல்ல, அவர் வந்துட்டு ரொம்ப ஆழமா படங்கள் எடுப்பாரு அப்படின்றத. ஏன்னா சாணி காயம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எந்த அளவுக்கு வன்முறை ஆழமா இருக்குன்னா அது போயிட்டே இருக்கும். கேப்டன் மில்லரும் சொல்ல வேணாம், இந்த மாதிரி ஒரு மெல்லிசைய ஒரு அழகான இசையை வந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்த இசைஞானியோட இளையராஜாவுடைய அந்த படத்தை எப்படி கொண்டு போக போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து கேள்விகள் இருந்திருக்கா? கேள்விகள் வந்துட்டு நம்ம தான் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். சரி, இதோட இன்னைக்கு கடையை சாத்திருவோம்னு நினைக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி. போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.